ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தில் இந்த உலகத்தில் உயிர்கள் உருவாக்குனது கடவுளா இல்லை ஏலியன்ஸா அப்படின்ற கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்க ரெண்டு ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சியில் ஈடுபடுறாங்க. அப்படி ஈடுபடும்போது அவங்க பழங்கால ஓவியங்களை கிடைச்ச சில கல்வெட்டு குறிப்புகளை வச்சும் சில ஓவியங்களை வச்சும் அவங்க ஆராய்ச்சி முடிவில் இந்த உலகத்தில் உயிர்கள் உருவாக்குனது இன்ஜினியர்ஸ்ன்னு சொல்லப்படுற ஏலியன்ஸ் தான் அப்படின்னும் அவங்கள தேடி விண்வெளியில் பயணத்தில் ஈடுபடுறாங்க. அப்படி ஈடுபடும்போது அவங்க இன்ஜினியர்ஸ்ன்னு சொல்லப்படுற அந்த ஏலியன்ஸை பார்த்தாங்களா? அதுக்கப்புறம் அவங்க எதுக்கு இந்த உலகத்தில் இந்த உயிர்களை உருவாக்குனாங்க அப்படின்ற கேள்விக்கான விடையும் கண்டுபிடிச்சாங்களா அப்படின்ற கதையை ரொம்பவும் சூப்பராக சொன்ன மூவி தான் ப்ரோமீத்தியஸ். வெல்கம் டு தமிழ் மூவிஸ் எல்லாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கதை தொடங்குறது பூமியில் பலாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி. அப்போது பூமியில் எந்த ஒரு உயிருமே தோன்றவே இல்லை. அப்போது ஏதோ ஒரு ஏலியன் ஸ்பேஷிப் வந்து ஒரு ஏலியனை ஒரு நீர்வீழ்ச்சிக்கிட்ட விட்டுட்டு போகிற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த விட்டுட்டு போன ஒளியன் ஏதோ ஒரு லிக்விட் எடுத்து அது குடிக்குது. குடித்த உடனே அது உடம்புல சில மாறுதல்கள் ஏற்படுது. இதனால் அந்த ஏலியன் அந்த நீர்வீழ்ச்சி மேலேருந்து கரெக்டாக அந்த நீர்வீழ்ச்சிக்குள்ளே தண்ணியில் விழுகுது. ஸோ அந்த தண்ணியில் விழுந்த ஏலியனோட உடம்புல இருக்க டிஎன்ஏ எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சு பூமியில் இருக்க நீரில் சேர்ந்து ஒரு புது வகையான ஒரு உயிராக கிரியேட் ஆகுது. ஸோ இப்படி தான் ஒரு உயிரினம் இந்த பூமியில் கிரியேட் ஆனதாக ஸ்டார்டிங்லேயே காட்டுறாங்க. அப்புறம் இந்த இடத்துலேருந்து இந்த சீன் கட் ஆகுது. இதெல்லாம் நடந்து முடிஞ்சு பல்லாயிரம் வருடங்கள் ஆயிடுது. இப்போது வருடம் 2089. ஸ்காட்லாண்டில் நம்ம ஹீரோயின் ஷாவும் அவரோட லவ்வர் சார்லியும் குகை ஓவியங்களை ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது குகை ஓவியம் ஒன்று புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. அப்போது கண்டுபிடிச்சப்போ பழங்கால மனிதர்கள் வரைஞ்ச ஓவியங்களை கண்டுபிடிக்கிறாங்க. அப்போது ஒரு ஓவியத்தில் ஒரு ஆறு கிரகத்தை காட்டிட்டு நிற்கிற மாதிரி ஒரு மனுஷன் உருவத்தை காட்டுறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம இன்ஜினியர்ஸை கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி கண் கலங்கிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் பல வருடங்கள் கழித்து ஒரு ஸ்பேஷிப் தன்னந்தனியாக வானத்தில் போகிற மாதிரி காட்டுறாங்க. அந்த ஸ்பேஷிப் யாருமே இது வரைக்கும் மனிதர்கள் போகாத தூரத்தை நோக்கி போய்கிட்டுருக்கு. அப்போது ஸ்பேஷிப்புக்குள்ளேருந்து ஒருத்தர் நடந்து வரான். நடந்து வந்து நம்ம ஹீரோயினோட மெமரியை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயினோட பழைய ஞாபகங்களை பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் யார் அப்படின்னா, இவனோட பேர் டேவிட். இவன் மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு அட்வான்ஸ் ரோபோ. இவன் மனுஷன் மாதிரியே இருக்க ஒரு அட்வான்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், அதாவது தானாகவே சிந்திச்சு செயல்படக்கூடிய அளவு இந்த ரோபோட்டை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க மனுஷங்க. இப்போது விண்வெளியில் போயிட்டு இருக்கிறதுனால நம்ம ஏலியன்ஸுக்கு வந்து பழைய நாகரிகங்கள் பழைய லாங்குவேஜ் தான் தெரியும் அப்படின்றதுனால இவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னன்னா பழைய நாகரிகங்கள் பழைய பழக்க வழக்கங்கள் பல மொழிகளை பேச கற்றுக்கணும் அப்படின்றது தான் இவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. ஸோ மனிதர்கள் வந்து இந்த ஸ்பேஷிப்பில் ஸ்லீப்பிங் பாடில் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போது இவனுக்கு வயசும் ஆகாது எதுவும் ஆகாது இல்லையா, அதனால இவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னன்னா பழைய நாகரிகங்களை கற்றுக்கிட்டு ஒருவேளை இன்ஜினியர்ஸ் இருந்தாங்க அதாவது அந்த ஏலியன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுற அளவுக்கு இவனுக்கு நாலேஜ் வளரணும் அப்படின்றதுக்காக தான் இவன் இருக்கிற மொழிகள் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இருக்கான். இப்போது அந்த கிரகத்தை வந்து இவங்க நெருங்கிறாங்க. அப்போது ஒரு அலாரம் அடிக்குது, நாம் அந்த கிரகத்தை நெருங்கிட்டோம் சீக்கிரம் அப்படின்னு. அப்போ பார்த்தா ஒரு பாடம் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு கால் தடம் தெரியுது. அப்போது மிஷினோட இன்சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா மெரிடித். இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷினரி இன்சார்ஜ். இவங்க தான் இந்த ஸ்பேஷிப்புக்கான எல்லா மொத்த பொறுப்புமே, அந்த பிளான் பண்ணுறது மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாருமே இவங்க தான் பாஸ் மாதிரி. இவங்க எந்திரிச்சு வர்றாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற எல்லாரையும் எழுப்புன்னு நம்ம டேவிட் கிட்ட சொன்ன உடனே நம்ம டேவிட் மற்ற இருக்கிறவங்க எல்லாரையுமே எழுப்பி விடுறான். அதுக்கப்புறம் இந்த ஷிப்பில் இருக்க எல்லாருமே எந்திரிச்சு சாப்பிட்றாங்க. இந்த ஷிப்பில் இருக்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு துறையில் சிறந்தவங்க. ஏன்னா இந்த ஷிப்பு வந்து ஒரு விண்வெளி பயணத்தை மேற்கொள்றதுனால எல்லாருக்குமே வந்து எல்லா உதவிகளும் கிடைக்கணும் அப்படின்றதுனால ஒருத்தர் வந்து மிலிட்டரி மேன், ஒருத்தர் டாக்டர், ஒருத்தர் சயின்டிஸ்ட்டு, ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இன்சார்ஜ், அது மாதிரி ஒவ்வொரு துறையில் இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சோடனே ஆளில் வந்து அசம்பிள் ஆகுறாங்க. அசம்பிள் ஆனவட்டி நம்ம மெரிட் வந்து எல்லாருக்கும் ஒரு வீடியோவை போட்டு காட்டுறாங்க. அந்த வீடியோ பார்த்திங்கன்னா 3D தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்டதாக நம்ம முன்னாடியும் வந்து பேசுகிற மாதிரி இருக்குது. அப்போது வேலன் கார்பரேஷன் அப்படின்ற நிறுவனம் தான் இவங்க எல்லாருமே வந்து ஒருங்கிணைச்சி இந்த ஒரு விண்வெளி பயணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த விண்வெளி பயணத்தை ஏற்படுத்துக்கான முக்கியமான காரணமே நம்ம ஹீரோ ஹீரோயின் தான். ஸோ அவங்க எதுக்காக இந்த விண்வெளி பயணத்தை ஏற்படுத்துனாங்க, நீங்களாம் எதுக்காக வந்திருக்கிறீங்க அப்படின்ற ஒரு முக்கியமான விளக்கத்தை நம்ம ஹீரோ நம்ம சார்லி இருக்கிற மற்ற ஸ்கூல் மெம்பர்ஸ்க்கு எல்லாருமே ஒரு வீடியோ போட்டு கட்டுறாரு. அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் பழம்பொருள் ஆராய்ச்சியாளர்கள், இருக்கிற பண்டைய நாகரங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு குறிப்பு இருக்குது. அந்த குறிப்பு என்னென்னா நம்மளை உருவாக்குனவங்க அதாவது இன்ஜினியர்ஸ்னு சொல்லப்படுற ஏலியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரகத்தில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பண்டைய நாகரிகங்களையும் குறிப்பு இருக்கிறதாகவும் அந்த குறிப்பை வச்சு தான் அவங்கள தேடி இப்போ நம்ம வந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்கிறாரு. ஸோ இப்படி சொல்கிறத அங்கே இருக்கிற கூம்பர்ஸ் எல்லாம் கலைக்கிறாங்க. பலமுறை ஆராய்ச்சியாரதை வச்சா இவ்வளோ தூரம் எங்களை கூப்பிட்டு வந்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி.
அப்போ நம்ம ஹீரோ இன்ஜினியர்ஸ் இருக்காங்கிறத நாங்கள் கண்டிப்பாக நம்புகிறோம். ஸோ கூடி சீக்கிரத்தில் நம்ம நான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க க்ரூ மெம்பர்ஸில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் நம்ம டேவிட்டு அந்த மெரிடித் எல்லாருமே ஒரு ரூமுக்கு வராங்க. இந்த ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் தேவையான அனைத்து உணவு நீர் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவிட் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. இந்த ரூமில் ஒரு சேஃப்டி மெடிக்கல் கிட்டும் இருக்கா, ஒரு ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு ஒரு மெடிக்கல் கிட்டு இந்த ரூமில் இருக்குது அப்படின்ற அளவுக்கு நம்ம டீட்டெயிலாம் நம்ம டேவிட் சொல்லிகிட்டு இருக்கான். நெக்ஸ்ட்டு இவங்களோட ஸ்பேஸ்ஷிப் அந்த கிரகத்தோட வளிமண்டலத்துக்குள்ளே நுழையுது, அப்போது ஒரு மிகப்பெரிய புயல் ஏற்பட போகிறதா நம்ம ஸ்பேஸ்ஷிப்போட கேப்டன் ஜேன் சொல்கிறாரு. ஒரு வழியாக கஷ்டப்பட்டு அந்த வளிமண்டலத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க. இந்த கிரகம் பார்க்க கிட்டத்தட்ட நம்ம பூமி மாதிரியே இருக்குது அப்படின்றது நம்ம கேப்டன் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இங்கே எந்த ஒரு தடையுமே உயிரினங்கள் வாழ்றதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஒரு இடத்த பார்த்துட்டு அது செயற்கையாக உருவானது மாதிரி இருக்குது, இயற்கையாக உருவானது மாதிரி இல்லை, ஷிப்பை வந்து அந்த இடத்த நோக்கி போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன் சொல்கிறாரு. நம்ம கேப்டனும் அந்த இடத்த நோக்கி ஷிப்பை மூவ் பண்ணுறாரு. இப்போது எல்லோரும் இறங்கி அந்த இடத்துக்குள்ளே போய் பார்க்கலாம், அது பார்க்க செயற்கையாக உருவாக்கப்பட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷிப்பில் இருக்க க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே ஷூட் அப் பண்ணிவிட்டு ரெடியாக இருக்காங்க. அப்போது நம்ம படத்தோட டேவிட்டும் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ஹீரோபா இருக்கார்ல, அவரும் மனிதர்கள் மாதிரியே ஷூட் அப் பண்ணிட்டுருக்காரு. அதுக்கு நம்ம ஹீரோ தேவையே இல்லையே, நீ தான் ரோபோட் டச்சே, உனக்கு எதுக்கு முகக்கவசம் அப்படின்னு கேட்கும்போது நானும் மனிதர்கள் மாதிரியே இருக்க ஆசைப்பட்றேன், அதனால் நானும் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறாரு. சரி அதுக்கு நம்ம ஹீரோவும் உயிஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்கிறாரு. அடுத்ததாக நம்ம க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே ஸ்பேஸ்ஷிப் விட்டு இறங்கி ரோவர்ஸ் மூலமாக அந்த இடத்த நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்போது இந்த கிரகம் பார்க்க கிட்டத்தட்ட பூமி மாதிரியே இருக்குது, இந்த இடத்துல நம்ம போகிற இன்ஜினியர்ஸ் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாருமே உள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது அங்கே இறங்கி பார்க்குறாங்க. இறங்கி பார்த்தா நம்ம பழைய பிரமிட்லாம் இருக்கும்ல, அது மாதிரி ஏறும் இங்கே ரொம்ப வள பலாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி பில்ட் பண்ணி வச்ச மாதிரி இங்கே இருக்குது. இதை ஸ்பேஸ்ஷிப்பில் உட்காந்துட்டு நம்ம கேப்டன் ஜாக் அவங்க மேலே இருக்க கேமரா வழியாக அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே குகை மாதிரி வழி இருக்குது, ஸோ அதுக்குள்ளே அவங்க எல்லோரும் இறங்கி நடந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது அவங்க டீமில் அந்த குரூ மெம்பர்ஸ் ஒருத்தன் கையில் ஏதோ சென்சார் மாதிரி எடுத்து பறக்க வரான், அது ரெட் கலரில் அப்படியே சுற்றிக்கிட்டு அங்கே போயிட்டுருக்கு. இது என்ன அப்படின்னு கேட்கும்போது அங்கே இருக்கிற மேப்பை டிடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு மிஷின் தான் இது, இது அப்படியே சுற்றி அங்கே இருக்க லொக்கேஷன் மேப்ஸ் எல்லாத்தையுமே நமக்கு காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ரூ மெம்பர் சொல்கிறான். ஸோ இதை ஷிப்லேருந்து மேப்பை 3D அவங்க டிசைன் பண்ணி உள்ளே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் க்ரூ மெம்பர்ஸ்க்கு எல்லாருமே நம்ம கேப்டன் பின்னாடி கமெண்ட் கொடுத்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவரோட கையில் இருக்க மிஷினில் இங்கே பூமியில் இருக்க மாதிரி ஆக்சிஜன் லெவல் இருக்குது, நான் ஹெல்மெட்டை கழட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்மெட்டை கழட்டாரு. அதுக்கு ஹீரோயின் வேணா வேணான்னு சொல்லியும் நம்ம ஹீரோ கழட்டி பார்க்குறாரு. ஸோ அப்படி கழட்டி பார்த்தா அவரால் ஹெல்மெட் இல்லாமல் இந்த இடத்துல மூச்சு விட முடியுது. ஸோ இந்த இடத்துல ஆக்சிஜன் லெவல் இருக்குது, ஸோ தைரியமாக எல்லோரும் ஹெல்மெட்டை கழட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் ஹெல்மெட்டை கழட்டுறாங்க. அதுக்கப்புறம் மற்ற குடும்பமும் ஹெல்மெட்டை கழட்டிட்டு நார்மலாகவே போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம டேவிட் ஏதோ அங்கே பசம் மாதிரி இருக்கிறத பிசு பிசுன்னு இருக்குது அதை எடுத்து பார்க்குறாரு. ஸோ இங்கே ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவிட்டுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் டேவிட்டுக்கு பழங்கால மொழி தெரியும் இல்லையா, ஸோ அங்கே இருக்கிற பட்டன்ஸ் எல்லாம் வச்சு அழுக்குறாரு. ஸோ அப்படி அழுத்தி பார்க்கும்போது ஏதோ ஒரு ஒளியாட்டம் அங்கே யாரோ ஓடி வராங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம குடும்பஸ் எல்லாம் பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயின் எல்லோரும் இது என்ன அப்படின்னு தெரியும் ஆராய்ச்சியும் முடிச்சுட்டு இருக்கும்போது நம்ம டேவிட் அதை அப்படியே உள்வாங்கிக்கிட்டு அப்படியே இருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் இவங்களை ஃபாலோ பண்ணி போகலான்னு சொல்லிட்டு நம்ம குரூம்பர்ஸ் நம்ம ஹீரோ எல்லாரும் ஃபாலோ பண்ணி போகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒளி ஒரு இடத்துல போய் விழுந்து மொத்தமாக முடியுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம், ஒரு ஏலியன் வந்து அந்த இடத்துல இருக்குது. ஷிப்பில் இருந்துட்டு நம்ம கேப்டனும் மெரிடித்தும் பார்க்குறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன் நம்ம மெரிடித்தர் கேட்டுட்ருக்காரு. ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோ ஹீரோயின் இது எல்லாத்தையும் பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த க்ரூ மெம்பர் ஒருத்தன் நீங்கள் ஏதோ சாகச பயணம்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தீங்க, இங்கே ஏலியன்ஸ்லாம் இருக்குது, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு க்ரூ மெம்பர் ரெண்டு பேர் அங்கேருந்து பிரிஞ்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம டேவிட் அங்கே ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி ஏணியில் பழங்கால மொழியை அழுத்திக்கிட்டு இருக்காரு. அப்போது அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ ஓப்பன் ஆகிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் நம்ம எல்லாரும் போய் உள்ளே பார்க்குறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம், என்ன அப்படின்னா மனித உருவலான ஒரு மிகப்பெரிய சிலை அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளே வந்து போய் பார்க்குறாங்க, அங்கே குடுவ மாதிரி நிறைய பொருட்கள் அங்கங்கே வச்சிருக்கப்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஹீரோ ஹீரோயினும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம டேவிட்டும் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அங்கே ஏதோ ஏலின் சிலை மாதிரி ஏதோ வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாத்தையும் நம்ம டேவிட் போய் பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம டேவிட் நல்லா பார்க்கும்போது அங்கே இருக்க டெம்பரேச்சர் மாறினதுனால ஏதோ லிக்விட் மாதிரி அந்த கோப்பைகள்லேருந்து வளைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இதை ஹீரோயின் பார்த்துட்டு ரொம்ப டேஞ்சர், நம்ம வந்ததுனால இதோட டெம்பரேச்சர் மாறிடுச்சு அதனால வெளியே போங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வெளியே போயிட்டாங்க.
அதுக்கப்புறம் ஷிப்ல இருக்கிற ஒரு குரூ மெம்பர் இங்க இருக்க வானிலை சரியில்லை, இப்போ ஒரு புயல் வரப்போகுது, எல்லாரும் சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிச்சுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம டேவிட்டும் உள்ள இருந்து எதுவும் எடுத்துட்டு வராங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே வந்து அதை பார்த்துட்டு போயிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சாம்பிளுக்காக சில பொருட்களை எடுத்துட்டு வந்துடுறாங்க. அப்போ அந்த வலிஞ்ச சில பொருட்கள் இருந்து சில மண்புழுக்கள் மாதிரி அந்த வலிஞ்ச தண்ணியில போய் நீந்திக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் குரூ மெம்பர்ஸ் எல்லாருமே வேகம் வந்துட்டு இருக்காங்க. அப்போ மிகப்பெரிய புயல் ஒண்ணு வந்துகிட்டு இருக்கு. இதை நம்ம கேப்டனும் ஷிப்ல இருந்து பாத்துட்டு இருக்காரு. சோ மற்ற குரூ மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து சீக்கிரமா நம்ம ஷிப்புக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அவங்களோட சாம்பிள்ஸ் வந்து கீழே விழுந்துட்டதுனால சோ அதை எடுக்க வெளியே போறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அந்த புயலை மாட்டி தூக்கி அடிக்கப்படுறாங்க. அப்புறம் ஒரு வழியா அந்த சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கிற ஷிப்ல இருக்க குரூ மெம்பர்ஸ் எல்லாரும் ஷிப்புக்குள்ள பத்திரமா உள்ள வந்து சேர்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம கேப்டன் விட்டுட்டு வந்த அந்த ரெண்டு குரூ மெம்பர்ஸ் கிட்ட வெளியே இப்ப புயலா இருக்கு, சோ இப்ப நீங்க வரவேணா அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போதைக்கு வெளியே வந்தா நீங்க ரொம்ப ஆபத்துல மாட்டிப்பீங்க, சோ பத்திரமா அங்கேயே இருங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் ஒரு சயின்டிஸ்டும் சேர்ந்து அவங்க கொண்டு வந்த சாம்பிளை வச்சு லேவல வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ மெரிடித்தும் அங்க வராங்க. அதுக்கப்புறம் நம்ம டேவிட் கூட பக்கத்துல டாக்டர் கோட் ஷூட் போட்டு பக்கத்துலயே சும்மா உட்காந்துகிட்டு இருக்காரு. சோ அந்த ரெண்டு ஆராய்ச்சியாளர்களும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு. சோ அப்போ நம்ம ஹீரோவும் பக்கத்துலயே உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ ரெண்டு பேரும் சிடி ஸ்கேன் எடுத்து பாக்குறாங்க. அப்படி சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது மேல இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு மண்டவுடு மாதிரிதான் இருக்கு, உள்ள என்னமோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அதை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. சோ அப்படி ஓபன் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், அது பார்க்க கிட்டத்தட்ட மனிதனோட முகம் மாதிரியே இருக்கு. இதை பார்த்துட்டு மற்ற சயின்டிஸ்ட் மற்ற இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க, என்ன இது பார்க்க மனிதனோட முகம் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம டாக்டர் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னலை பாஸ் பண்ணி பார்க்கலாம், ஏதாவது ரியாக்ட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக்கல் சிக்னலை பாஸ் பண்ணி பார்க்குறாங்க. அப்போது அந்த முகம் லைட்டாக அசையுது. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணி பார்க்குறாங்க. அப்போது அதோட ரத்திலேருந்து ரத்தம்லாம் வழியுது. அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் உள்ள ஒரு கண்ணாடி லாக்குள்ள அடைச்சிடுறாங்க. லாக்குள்ள அடைச்சது கொஞ்ச நேரத்திலேயே அந்த தலை வெடிச்சு செதறிடுது. இதை பார்த்துட்டு மற்ற சயின்டிஸ்ட் எல்லாருமே பயந்துடுறாங்க. அடுத்ததா நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. அப்புறம் நம்ம டேவிட் வந்து யாருக்கிட்டயோ ரகசியமா பேசிக்கிட்டு இருக்காரு. சோ பேசி முடிச்ச வாட்டி நம்ம டேவிட் அங்கிருந்து வெளியே வராரு. சோ அப்படி வெளியே வரும்போது நம்ம மெரிடிட் பாத்துறாங்க, உண்மையை சொல்லு நீ யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த, எனக்கு தெரியாம இந்த ஷிப்ல இருந்து தகவலை பூமிக்கோ இல்ல அங்கிருந்து இங்க ரிசீவ் பண்ணினா உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அவனை மிரட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம டேவிட் உங்களுக்கு தெரியாமல் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம டேவிட் ஃப்ரீசர் பாக்ஸ்லேருந்து அவன் கொண்டு வந்த அந்த சாம்பிளை எடுக்கிறான். சேம் டைமில் நம்ம ஹீரோயினும் அவங்க கொண்டு வந்த சாம்பிளை வச்சு ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம டேவிட் அதுக்குள்ளே இருந்த அந்த லிக்விடை எடுத்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். வீட்டில் நம்ம ஹீரோயின் மனுஷனோட பிளட் சாம்பிளையும் அந்த ஏலியனோட டிஎன்ஏ சாம்பிளையும் வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ உங்களுக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம் கிடைக்கிது, என்னன்னா மனுஷனோட டிஎன்ஏ அந்த ஏலியனோட டிஎன்ஏட பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம டேவிட் உள்ளந்து ஏதோ குடுவு மாதிரி கண்ணாடிக்குள்ள கொல கொலன்னு இருக்கிறத ஒன்று எடுக்கிறான். ஸோ அதுக்குள்ள இருக்கிறத உடச்சு பார்க்குறான். ஸோ உடச்சு பார்க்கும்போது அது கருப்பாக இருக்குது, இதுக்குள்ளே என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவிட்டுக்கு தெரிய வருது. ஸோ இதை வச்சு நம்ம டேவிட் ஏதோ பெருசாக பிளான் பண்ணிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம டேவிட் நம்ம ஹீரோ இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம டேவிட் சரக்கு பாட்டிலோட வரான். ஸோ அப்படி சரக்கு பாட்டிலோட வந்து நம்ம டேவிட் நம்ம ஹீரோட பேச்சு கொடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோக்கு சரக்கு ஊற்றி தரான். ஸோ அந்த சரக்கில் அவன் அந்த ஏலியன் லிக்விடை மிக்ஸ் பண்ணி கொடுத்துறான். ஸோ அப்படி மிக்ஸ் பண்ணி கொடுத்தவாட்டி அந்த ஹீரோவும் அதை வாங்கி குடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம டேவிட் ஒரு வில்லன் சிரிப்பு சிரிக்கிறான், நம்ம ஹீரோவை வச்சு ஏதோ ஆராய்ச்சி பண்ண போகிறான் அப்படின்னு இதுலேருந்து நல்லா தெரியுது. அதே நேரத்தில் அந்த ஏழின இடத்துல இருக்க தனியாக பிரிஞ்சு போன குரூ மெம்பர்ஸ் எதையோ அவங்க பார்க்குறாங்க. அவங்க என்ன பார்க்குறாங்க அப்படின்னா ஏகப்பட்ட அந்த ஏலியன்ஸோட பிணங்களை தான் பார்க்குறாங்க. அந்த இடத்துல ஏகப்பட்ட ஏலியன்ஸோட பிணங்கள் அங்கே மலை மாதிரி குவிஞ்சிருக்கு. இதை பார்த்துட்டு ரெண்டு பேரும் பயந்துறாங்க, இது என்ன கருமனே தெரியாமல் இங்கே வந்து மாட்டிக்கிட்டுமே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசி புலம்பிகிட்டு இருக்காங்க. இதே நேரத்தில் நம்ம ஷிப்போட கேப்டன் ஜேனோ நம்ம லொக்கேஷன் மேப் பண்ணுற டிவைஸ் வந்து ஒரு இடத்துல ஸ்டக் ஆகிட்டு நிற்கிது, அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் என்ன செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம கேப்டன்ட்டவங்க நாங்கள் இங்கே வந்து மாட்டிக்கிட்டோம், இங்கே ஏகப்பட்ட பிணக்குவிலாக கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதே நம்ம ஷிப்போட கேப்டன் ஜேக்கும் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்க ரூமில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஏலியன்ஸோட அவங்க கேமரால பதிவான இருந்தது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட நம்மளோட டிஎன்ஏவும் நம்ம கண்டுபிடிச்ச ஏலியனோட டிஎன்ஏவும் பர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது அப்படின்றத பத்தி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. அதே டைம்ல டீம்ல இருந்து பிரிஞ்சு போன குரூ மெம்பர்ஸ் நம்ம ஹீரோ ஹீரோயின் முன்ன செக் பண்ண இடத்துக்கு அங்க போய் செக் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க. அப்போ அங்க இருக்க சிலைகள் அந்த குடுவைகள்ல பொருட்கள் இருக்கிறதெல்லாம் வலிஞ்சிட்டு இருந்ததுல அது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்காங்க.
அப்போ அங்கிருந்த லிக்விட்ல ஏதோ இருக்குன்றத அங்கிருந்த டீம் மெம்பர் பார்த்துட்டு அவங்ககிட்ட சொல்றான். இதை பார்த்து அந்த டீம் மெம்பர் பயந்துடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த லிக்விட்ல இருந்து ஏதோ புழு மாதிரி ஒன்று எந்திரிச்சு வெளியே வருது. இதை பார்த்துட்டு பக்கத்துல இது என்னன்னு தெரியல, பக்கத்துல போய் பார்க்காத அப்படின்னு சொல்றான். பட் ஆனா நம்ம இன்னொரு குழு மெம்பர் அதை பார்த்துட்டு கண்ணாடிக்காரன் பயந்துடுறான். அதுக்கப்புறம் அது என்னன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ அதை போய் பக்கத்துல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் பார்க்கறான். அது பாம்பு மாதிரியே படம் வேற எடுக்கு. இதை பார்த்துட்டு அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த புழு அவனோட கையை பிடிச்சிக்குது. இதனால வழியில அவன் பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கான். இதனால அந்த புழு அவனோட கையே நல்லா டைட்டா முறிச்சிருது. இதனால இன்னும் சேர்ந்து வழியில அவன் கத்திக்கிட்டு இருக்கான். எதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டீம் மெம்பர்கிட்ட சொல்லும் போது அவனும் ஒரு கத்தி வச்சு அந்த புழுவை அறுக்கிறான். அது மறுபடியும் வளர்ந்துருது. அவன் கத்தி வச்சு அந்த புழு அறுக்கும் போது அந்த புழுல இருந்து வெளியே வந்த ரத்தம் கிட்டத்தட்ட ஆசிட் மாதிரி இருக்கு. அது அவனோட முகத்துல பட்டு அவனோட முகமே வெந்து போயிருது. அதுக்கப்புறம் அந்த புழு அவனோட ஹெல்மெட்டுக்குள்ள போய் அவனோட வாய்க்குள்ளேயே போயிருது. அந்த இடத்துல அந்த சீன் கட் ஆகுது. அதுக்கப்புறம் கட்டுறாங்க, அந்த கிரகத்துல புயல் ஒரு வழியாக கம்மியாயிருச்சு. நம்ம ஹீரோவும் தூங்கி எழிஞ்சிட்டு வெளியே வந்து கண்ணாடியில் பார்க்குறான். ஸோ அப்படி கண்ணாடியில் பார்க்கும்போது அவனுக்குள்ள ஏதோ சேஞ்சஸ் தெரிய மாதிரி இருக்கு. அப்போ அவன் கண்ணில் நல்லா உத்து பார்க்குறான். அப்போது அவனோட கண்ணில் ஏதோ புழு மாதிரி நெளிகிற மாதிரி அவனுக்கு தெரியுது. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ உடனே பயந்துடுறான். என்னடா இது, கண்ணில் உண்மையில புழு நெளியுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம ஹீரோயின் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோ ஏதோ தூக்க கலங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வெளியே வந்துடுறான். அதுக்கப்புறமா நம்ம கேப்டன் மற்ற இருக்கிற குடும்ப மெம்பர்ஸ் எல்லாரும் புயல் கம்மியானதுனால இன்னைக்கு ஆராய்ச்சியை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்புறாங்க. அப்போ நம்ம டேவிட் நம்ம ஹீரோவை பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை நக்கல் அடிக்கிற மாதிரி பதில் சொல்றோம். ஏன்னா நம்ம டேவிட் தான் அவனுக்கு ஏதோ அந்த மருந்தில் கலந்து கொடுத்து ஏதோ பண்ணது. அதனால நம்ம டேவிட்க்கு தெரியும் நம்ம ஹீரோக்கு ஏதோ ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் டேவிட்டும் தனியா அவங்க கூட போகாம தனியா போறான். மற்ற குடும்பர்ஸ் எல்லாமே தனியா ஒரு இடத்துல போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம டேவிட் அந்த லொக்கேஷனை மேப் பண்ணும்ல அந்த டிவைஸ் ஒரு இடத்துல ஸ்டக் ஆயிட்டு இருக்கு. ஸோ அவன் அந்த இடத்துக்கு தனியா போறான். அப்போ நம்ம மெரிடித் இருக்காங்கல்ல, அவங்க ஷிப்ல உட்காந்துட்டு நம்ம டேவிட்டோட கேமரால என்ன தெரியுது அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ டேவிட் அந்த கதவை ஓபன் பண்ணி உள்ள போகும்போது பார்த்தா உள்ள அவனுக்கு ஏகப்பட்ட ஆச்சரியம். என்னன்னா ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த ஏலியன் லிக்விட் மாதிரி இந்த கதவுக்குள்ள எக்கச்சக்கமான லிக்விட் இருக்கு. இதை எல்லாத்தையுமே டேவிட்டும் பார்க்குறான், நம்ம ஷிப்பில் உக்காந்துட்டு நம்ம மெரிடித்தும் பார்க்குறாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னு தெரியாமையே. அதுக்கப்புறம் ஏதோ ஏலியன் ஷூட் மாதிரிலாம் இருக்கு, மேலே தொங்கிட்டு இருக்கு. அதை எல்லாத்தையும் நம்ம டேவிட் பார்க்குறான். அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்குள்ள உள்ள நம்ம டேவிட் போகிறான். அப்போ உள்ள போயிட்டு இருக்கும்போது நம்ம டேவிட் அவனோட கேமராவை ஆஃப் பண்ணிடுறான். இதனால மெரிடித்தால உள்ள என்ன நடக்குது அப்படின்றத பார்க்க முடியல. அதுக்கப்புறம் நம்ம டேவிட் உள்ள வந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு கேபின் மாதிரி இருக்கு. இந்த இடத்துல இந்த சீன் கட் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ அவங்க குரூ மெம்பர்ஸ் கூட அங்கே போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ தடுமாறி விழுறாரு. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் போய் சொல்லிட்டு அப்படியே நடந்து வர்றாரு. அப்படி நடந்து வந்து பார்க்கும்போது அவங்களோட குரூ மெம்பர் அங்கே செத்து கிடக்குறாங்க. அதை நம்ம ஹீரோவும் மற்ற ஆளுங்களும் பார்க்குறாங்க. இதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப பயந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவால் ரொம்ப முடியல, எந்திரிச்சு நடக்க கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே ஹீரோயினும் ரொம்ப பயந்துடுறாங்க. ஐயோ இங்கே என்னமோ தப்பாக நடக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேப்டனும் ஜேனும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாங்க. ஒரு வழியாக அங்கேருந்து கிளம்பி எல்லாரும் வெளியே வராங்க. அப்படி வெளியே வரும்போது நம்ம ஹீரோயின் ஷிப்பில் இருக்க மெடிட்டத்துக்கிட்ட நம்ம ஹீரோக்கு உடம்பு சரியில்லை, அதனால சீக்கிரமாக மெடிக்கல் பாடை ரெடி பண்ணி வைங்க அப்படின்னு நம்ம மெரிடித்திட்ட சொல்கிறாங்க. மெரிடிட்டும் அதை கேட்டு சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம டேவிட் வந்து அங்கே உள்ள என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறாரு. அப்போ உள்ளே போய் பார்க்கும்போது அவருக்கு ஏதோ பட்டன் மாதிரி இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணுறாரு. அதை கிளிக் பண்ண வாட்டி அங்கே பக்கத்தில் இருந்த சேரு நகருது. ஸோ அவர் அந்த சேரில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு தெரிஞ்ச மாதிரி 3D ஹோலோகிராஃபிக்ஸை விசுவலேஷன் தெரியுது. ஸோ அந்த விஷுவல்ஸ் எல்லாத்தையுமே அவர் பார்த்துட்டு இருக்காரு. அந்த விஷுவல்ஸ் வந்து பக்கத்தில் இருக்க சேரில் உட்காந்து ஏதோ புல்லாங்குழல் மாதிரி இருக்குது. ஸோ அந்த புல்லாங்குழலாம் எடுத்து ஏதோ சவுண்டு மாதிரி ஊதுது. ஸோ அந்த சவுண்டு ஊதினோடனே அங்கே இருக்கிற மிஷின்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகிடுது. ஸோ இதெல்லாத்தையுமே நம்ம டேவிட் பக்கத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாத்தையுமே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காரு டேவிட். அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற மேலே ஏறி என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக பார்த்துட்டு இருக்காரு. அப்போது அவர் பார்க்கும் பொழுது அங்கே ஏகப்பட்ட கேலக்சிகள், அதாவது பூமி மாதிரியே இருக்க ஏகப்பட்ட கேலக்சிஸ், ஏகப்பட்ட கிரகங்கள், இருக்கிற எல்லா கிரகங்களோட மேப்பு, இது எல்லாமே அவர் கண்ணு முன்னாடி தெரியுது. இதெல்லாம் பார்த்து நம்ம டேவிட் மிகப்பெரிய ஆச்சரியத்தோடு இருக்காரு. ஆக்சுவலாக இந்த படத்தில் காமிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய சூப்பரான சீக்வன்ஸ்னால் இதுதான். அதாவது இருக்கிற கேலக்சிஸ், இருக்கிற கிரகங்கள், இருக்கிற எல்லாத்தையுமே வந்து இந்த இடத்துல காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த இடம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம டேவிட் அங்கே பூமி மாதிரி ஒரு கிரகம் இருக்கிறத பார்க்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த பூமி மாதிரி இருக்கிற கிரகத்தை கையில் தூக்கி வச்சு பார்க்குறாரு. அது ஆக்சுவலாகவே அது பூமி தான்.
ஸோ அந்த பூமியை கையில் வச்சுட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அந்த ஹோலோகிராஃபிக் எல்லாமே ஆஃப் ஆகுது. ஆஃப் ஆன வாட்டி அங்கே ஏதோ ஒரு பாடு மாதிரி இருக்குது. ஸோ அந்த பாடில் பார்த்தா இருக்கிற இன்ஜினியர்ஸ், அதாவது அந்த ஏலியன்ஸ்னு சொல்லப்படுற இன்ஜினியர்ஸ் இன்னுமே தூங்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம டேவிட் ரொம்பவும் ஆச்சரியப்படுறாரு. இந்த இடத்துல இந்த சீன் கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோக்கு உடம்பு சரியில்லாததுனால அங்கே இருக்க குரூ மெம்பர்ஸ் எல்லாருமே ஹீரோவை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோ வழியில் ரொம்ப கத்திக்கிட்டு இருக்காரு. அவர் உடம்புல அந்த ஏலியனோட வைரஸ் போனதுனால என்னென்னமோ ஆகிட்டு இருக்கு. இதனால அவரோட வழியில் பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காரு. அப்புறம் அவங்க ஒரு வழியாக ஸ்பேஸ்ஷிப் பக்கத்தில் வந்துட்டாங்க. அப்போது மெரிடித் வந்து கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வந்து நிற்கிறாங்க. அப்போது மெரிடித் நம்ம ஹீரோவுக்கு என்னமோ ஆயிருக்கு, அவரை ஷிப்புக்குள்ளே விட்டால் இருக்கிற எல்லாருக்குமே ஏதாவது பிரச்சனை வந்துடும், அதனால் அவரை உள்ளே விட மாட்டேன்னு சொல்லிட்டு கையில் ஃபயர் கன்னை வச்சுட்டு மிரட்டிகிட்டு இருக்காங்க. அதனால் கேப்டனும் நம்ம ஹீரோயின்ஸ் வந்து எப்படியாவது தயவு செஞ்சு உள்ளே விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கும்போது நம்ம மெரிடித் கண்டிப்பாக முடியாதுன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ஹீரோ தன்னை தானே முன்னாடி போய் என்னை எரிச்சிடு என்னால் வழி தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டுருக்காரு. அப்புறம் நம்ம மெரிடித் பக்கத்தில் போக போக நம்ம ஹீரோவை அவங்க ஃபயர் கன்னை வச்சு எரிச்சிடறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் அவங்க கீழே விழுந்து கதறிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹீரோயின் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அப்போது நம்ம ஹீரோட பாடி அந்த ஃபயர் கன்னை அடித்ததுனால பயங்கரமாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போது இந்த இடத்துல இந்த சீன் கட் ஆகுது. அடுத்ததாக நம்ம ஹீரோயின் தூக்கத்துலேருந்து முடிக்கிறாங்க. அப்போது நம்ம டேவிட் அவங்க கழுத்துலேருந்து ஒரு செயினை கழட்டிட்டு இருக்கான். எதுக்காக அப்படின்னா, உங்களை நாங்கள் ஸ்கேன் பண்ணி ஆகணும், தயவு செஞ்சு என்னை விடுங்கன்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோயின் அவனை விடுறாங்க. அதுக்கப்புறம் டேவிட் அந்த செயினை எடுத்து ஒரு இடத்துல வச்சிடறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினை டேவிட் வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்குறான். அப்படி ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம ஹீரோயோட வயிற்றில் நம்ம ஹீரோட கரு வளருது அப்படின்னு. இந்த கரு வளர்கிற விஷயத்த நம்ம டேவிட் நம்ம ஹீரோயின்ட்ட சொல்கிறான். நம்ம ஹீரோயின்ட சொன்னோடனே நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா நம்மளோட ஹீரோயின் நம்ம ஹீரோ கூட ரிலேஷன்ஷிப்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணி நேரம் தான் இருக்கும், அதுக்குள்ளேயே எப்படி ஒரு கரு வளரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இதுக்கு டேவிட், இப்போ நம்ம இருக்கிறது பூமியில் இல்லை, ஏலியனோட கிரகத்தில் இருக்கோம். ஸோ எது வேணால் நடக்கலாம், நீங்கள் கொஞ்சம் தனிமைப்பட்டிருங்க, ஏன்னா உங்கள் கருவை நாங்கள் ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹீரோயின் முடியாதுன்னு சொல்லி முன்னாடி வராங்க. அப்போது மயக்க மயக்கீழே விழுந்துறாங்க. அப்போது நம்ம டேவிட் ஒரு மயக்க இன்ஜெக்ஷன் எடுத்து ஹீரோயின் உடம்புல போட்டுடுறான். அதுக்கப்புறமா ஹீரோயினை தூக்கி படுக்க வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் தனிமைப்பட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். கொஞ்ச நேரம் கழித்து அங்கேருந்து ஒரு குரூ மெம்பர் வந்து நம்ம ஹீரோயினை செக் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போது நம்ம ஹீரோயின் அவங்களை அடித்து போட்டுட்டு அங்கேருந்து தப்பிச்சு போகிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அவங்களை அடித்து போட்டு எங்கே போகிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வயிறு வலி தாங்கலை. ஏன்னா அந்த வைரஸ் வந்து நம்ம ஹீரோவை தாக்குனதால 10 மாதம் உருவாகின்ற குழந்தை சீக்கிரமாக உருவாகிடுது. இதனால் அந்த கருவும் சீக்கிரமாக வளர்ந்துட்டதுனால ஹீரோயினுக்கு வயிறு வலி தாங்கலை. அதனால் அதை ஆப்ரேட் பண்ணி வெளியே எடுத்தேனோ அப்படின்றதுனால நம்ம ஹீரோயின் அந்த மெடிக்கல் பாட் இருக்கிற இடத்துக்கு வராங்க. ஸோ அங்கே வந்து ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்லிட்டு என்ட்ரெல்லாம் பண்ணிவிட்டு உள்ளே போய் படுக்கிறாங்க. ஏன்னா ஹீரோயின்களால் வலி தாங்க முடில. அந்த வயிற்றில் அந்த ஏலியனோட கரு வளர்றதுனால அந்த வயிறு முன்னாடி வருது. அதனால் ஹீரோயினுக்கு வலி தாங்க முடியல. நம்ம ஹீரோயின் மெடிக்கல் பேடில் கமாண்ட் கொடுத்துட்டாங்க. அதனால் வயிற்று கிழிச்சு அந்த ஏலியனை வெளியிருக்கிறதுக்கான எல்லா ஆப்ரேஷனும் அந்த மிஷின் பார்க்குது. ஒரு லேசர் வந்து நம்ம ஹீரோயினோட வயிற்று கிழிச்சு அங்கேருந்து அந்த ஏலியனை எடுக்குது. அந்த ஏலியன் கர்ப்ப பைக்குள்ளே தான் இருக்குது இன்னமும். ஸோ அதனால் அந்த கர்ப்ப பைப்பு உடஞ்சி கீழே ஊற்றுது. அதனால் ஹீரோயின் கதறிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஏலியன் பார்க்க கிட்டத்தட்ட ஆக்டோபஸ் மாதிரியே இருக்குது. இது பார்த்துட்டு ஹீரோயின் பயத்தில் அங்கிங்கேயும் சதறிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் விட்டா போந்துடா சாமின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அந்த மெடிக்கல் பாடை விட்டு வெளிவந்து அந்த ஏலியனை உள்ளே வச்சு லாக் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் நம்ம கேப்டனுக்கு வெளியே எதுவும் சத்தம் கேட்டதுனால சில க்ரூ மெம்பர்ஸ் அமைச்சு நீங்கள் வெளியே என்ன இருக்குன்னு போய் பார்த்துடுவாங்கன்னு சொல்லி நம்ம கேப்டன் அனுப்புகிறாரு. அப்போது சில க்ரூ மெம்பர்ஸ் வெளியே வந்து பார்க்கும்போது நம்ம எரிஞ்சு போன ஹீரோ பாடி அசையுது. ஏலியனாக மாறி நம்ம ஹீரோ எந்திரிச்சு அங்கே இருக்க க்ரூ மெம்பர்ஸ் ஒருத்தரை கொண்டுட்டாரு. அதுக்கப்புறமா இருக்க இன்னொரு க்ரூ மெம்பர்ஸையும் போட்டு கொண்டுட்டாரு. இதை பார்த்த நம்ம கேப்டன் ஜெயின் இருக்கிற க்ரூ மெம்பர்ஸையும் கூட்டிக்கிட்டு அவனை போய் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கமாண்ட் பண்ணதுனால இருக்கிற மற்ற எல்லா க்ரூ மெம்பர்ஸும் சேர்ந்து நம்ம ஏலியனாக மாறின ஹீரோவை போய் கொல்ல போகிறாங்க. ஒரு பெரிய ஃபைட்டுக்கு அப்புறமா ஏலியனாக மாறின நம்ம ஹீரோவை எல்லாம் சேர்ந்து கொண்டுடுறாங்க. இந்த அசம்பாவிதத்தில் க்ரூவில் அந்த சில மெம்பர்ஸ்லாம் இறந்துடுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயின் அங்கேருந்து தப்பிச்சு வந்து ஒரு கதவை ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறாங்க. அப்படி உள்ளே போய் பார்த்தா உள்ள டேவிட்டும் சில பேரும் ஒரு வயசானாலும் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை அவங்க கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. அந்த வயசானாள் யாருன்னா வேலன் கம்பெனியோட ஓனர், அதாவது இவங்க எல்லாத்தையுமே விண்வெளிக்கு அமைச்சு வச்ச வேலன் கம்பெனியோட ஓனர். ஃபஸ்ட்டு சீனில் வந்து இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தாரு இல்லையா, அவர் தான் இவர். இவருக்கு இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பணிவிட செஞ்சு கிரிமினாசிலாம் போட்டு உடம்ப க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வேலன் கம்பெனி ஓனர்கிட்ட
நீங்கள் பூமியிலே இருந்துக்கலாமே, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இவ்வளோ வயசான காலத்தில் எங்கள் கூட வர வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, என்கிட்ட பூமியில் நிறைய சொத்து இருக்குது, நிறைய பணம் இருக்குது, ஆனால் இது எல்லாத்தையுமே வச்சு என்னோட இளமையை என்னால் திரும்ப வாங்க முடியல. இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு அந்த ஏலியன்ஸான இன்ஜினியர்ஸ் கிட்ட இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், அதனால தான் நான் உங்கள் கூட வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேளாண் கம்பெனியோட ஓனர் சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின், அதான் எல்லா இன்ஜினியர்ஸும் இறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எல்லா இன்ஜினியர்ஸும் இறக்கலை, இன்னும் சில பேர் உயிரோடு தான் இருக்காங்க, அதை நம்ம டேவிட் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட நம்ம வேளாண் கம்பெனியோட சொல்கிறாரு. நெக்ஸ்ட் சீனில் நம்ம மெரிடித் அந்த வேளாண் கம்பெனியோட ஓனர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது நீங்கள் இறந்துருப்பீங்கன்னு நினச்சேன், பட் நீங்கள் இறக்காதல சந்தோஷம்தான் அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் தெரியுது, ஒரு ட்விஸ்ட்டு ரிவீல் பண்ணுறாங்க, என்னென்னா நம்ம வேளாண் கம்பெனியோட ஓனரோட பொண்ணு தான் மெரிடித். நம்ம மெரிடித்தை வேளாண் கம்பெனியோட ஓனர் வந்து தன்னோட சொத்துக்களையும் பாதுகாக்க சொல்லி நீ பூமியில் ஏறுன்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. ஆனால் நம்ம மெரிடித் எனக்கு சொத்து வேணாம் ஒன்று வேணாம்னு சொல்லி தூக்கி போட்டு இன்சார்ஜாக வந்திருக்காங்க நம்ம மெரிடித். இதனால் சரியாக நம்ம மெரிடித் கூட மூஞ்சி கூட கொடுத்து பேச மாட்டேன்றாரு நம்ம வேளாண் கம்பெனியோட ஓனர். அதுக்கப்புறமா மற்ற டீமில் இருக்க குரூ மெம்பர்ஸ், அப்புறம் டேவிட், அப்புறம் அந்த வேளாண் கம்பெனி ஓனர், நம்ம ஹீரோயின் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த உயிரோடு இருக்க இன்ஜினியர்ஸை தேடி அந்த இடத்துக்கு மறுபடியும் போகிறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு மறுபடியும் போயிட்டு அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம கேப்டன் கூட அவங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காரு. அப்போது நம்ம கேப்டன் புதுசாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. என்ன அப்படின்னா, இவ்வளோ நேரமாக அவங்க இருக்கிறது எல்லாமே ஒரு ஸ்பேஸ்ஷிப் தான், மேலே இருந்தது எல்லாமே கூம்பு மாதிரி இருந்தது எல்லாமே ஒரு கவர் பண்ணுறதுக்கு, பட் உள்ளே உண்மையான ஸ்பேஸ்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெரிடித்தும் நம்ம கேப்டன் ஜேனும் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின், அப்புறம் அவங்க கூட இருக்க டேவிட், அதுக்கப்புறம் அவர் கூட இருக்க அந்த வீலன் கம்பெனி ஓனர் எல்லாருமே அங்கே போகிறாங்க. அங்கே போயிட்டு நம்ம டேவிட் ஃபஸ்ட்டு அந்த ஏலியன் சத்தம் எழுப்பி அந்த ஷிப்பை ஆன் பண்ண மாதிரி அந்த ஷிப்பை இவரும் ஆன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அங்கே தூங்கிட்டு இருந்த அந்த இன்ஜினியர்ஸை அவரே எழுப்புறாரு. ஸோ அந்த இன்ஜினியரை எழுப்பிட்டு நம்ம டேவிட்டை நம்ம வேளாண் கம்பெனி ஓனர் பழங்கால முடியெல்லாம் பேசி அந்த ஏலியன்ட்ட கொஷின் கேட்க சொல்கிறாரு. அதே மாதிரி நம்ம டேவிட்டும் நம்ம வேளாண் கம்பெனி ஓனர் என்னென்ன கொஷின் கேட்குறாரோ அதை பழங்கால மொழியில் நம்ம டேவிட் டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த ஏலியன் இன்ஜினியர்கிட்ட கேட்டுட்ருக்கான். ஸோ அப்படி கேட்கும்போது அந்த ஏலியன் இன்ஜினியருக்கு ஒரே ஆச்சரியம், இவன் எப்படி நம்ம மொழி பேசுகிறான், இவன் நம்மளை மாதிரியே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த இன்ஜினியர் நம்ம டேவிட்டோட தலையை அப்படியே பிச்சு போட்டுறான். அதுக்கப்புறம் அந்த தலையை வச்சு நம்ம வேளாண் கம்பெனி ஓனர் இருக்கார்ல அவரே அடிச்சிடறான். வேளாண் கம்பெனி ஓனரும் மயங்கி கீழே விழுக்கிறாரு. அப்புறம் அந்த ஏலியன் இன்ஜினியர் மற்ற இருக்கிற எல்லாரையுமே அட்டாக் பண்ணி கொன்னுடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கேருந்து தப்பிச்சு போனா போதும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அங்கேருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க. அடிப்பட்டத்தில் வேளாண் கம்பெனி ஓனரும் அங்கேயே இறந்துடுறாரு. அப்புறம் நம்ம மெரிடி தன்னோட அப்பா இறந்ததை ஷிப்லேருந்து அவங்களும் பார்க்குறாங்க, நம்ம கேப்டனான ஜேனும் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்ஜினியர் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான், அந்த ஸ்பேஸ்ஷிப்பை இப்போ மேலே எழுப்ப ட்ரை பண்ணிருக்கான். விஷயம் நடந்ததில் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சிச்சு. என்ன அப்படின்னா, இவ்வளோ நேரம் இவங்க இருந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலான இந்த ஏலியன்ஸோட, இந்த அதாவது இந்த இன்ஜினியர்ஸோட கிரகமே கிடையாது. இந்த இடத்த அவங்க ஒரு பாதுகாப்புக்காக தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. யாராவது ஒருவேளை இவங்க இந்த அவங்களோட இடத்த கண்டுபிடிச்சு வந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த இடம் மட்டும் தான் தெரியும். அதாவது இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயோ கெமிக்கல் வெப்பனை ஸ்டோர் பண்ணுறக்க ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா மாதிரி தான். இங்கிருந்தவங்க பயோ வெப்பன்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிவிட்டு இன்னொரு கிரகத்துக்கு போயிட்டு, அதாவது இந்த பிரபஞ்சத்தில் இருக்க எந்த ஒரு கிரகத்துக்கும் போயிட்டு ஒரு உயிரை உருவாக்கவோ இல்லை ஒரு உயிரை அழிக்கவோ தான் இந்த இடத்த வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. இது வந்து இவங்களுடைய ஆக்சுவல் கிரகம் கிடையாது அப்படின்றத நம்ம ஹீரோயின் கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம டேவிட் இந்த ஸ்பேஸ்ஷிப் ஆன் பண்ணும்போது இந்த ஸ்பேஸ்ஷிப் எந்த லொக்கேஷனை மார்க் பண்ணியிருந்ததுன்னா நம்மளோட பூமி கிரகம் தான். அதாவது நெக்ஸ்ட் இவங்க பூமிக்கு போய் தான் இந்த பயோ வெப்பனை போட்டு நம்ம பூமி மக்களை அழிச்சிட்டு மறுபடியும் ஒரு புது உயிரை உருவாக்க பிளான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்த நம்ம கேப்டன்ட்டையும் நம்ம மெரிடியத்துக்கிட்டையும் வந்து நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இந்த ஷிப்பு இங்கேருந்து கிளம்பக்கூடாது, இந்த ஷிப்பை அழிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன்கிட்ட நம்ம ஹீரோயின் வந்து அழுது சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கேப்டனும் வேற வழி இல்லாமல் இந்த ஷிப்பை அழிக்க போகிறேன், மெரிடித் நீங்கள் கிளம்புறதா இருந்தால் கிளம்புங்க, ஒரு பாடு இருக்குது தப்பிச்சு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெரிடித் கிட்ட கேப்டன் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மெரிடித்தும் அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கேப்டன் குரூ மெம்பர்ஸ்ட்டை கேட்டும்போது நீங்களும் தப்பிச்சு போனால் போங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை கேப்டன், பூமி காப்பாற்றுறதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு மட்டும் இல்லை எங்களோட ஒத்துழைப்பும் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக இதுக்கு நாங்கள் ஒத்துக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த குரூவில் இருந்த மெம்பர்ஸும் வந்து ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் கேப்டனும் குரூ மெம்பர்ஸும் அந்த ஷிப் அழிக்க ரெடி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம மெரிடித் பாடு ஷூட் எல்லாமே போட்டுக்கிட்டு அந்த பாடில் ஏறிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கேப்டன் ரொம்ப வேகமாக அந்த ஷிப்பை அழிச்சே ஆகணும் அப்படின்றதுக்காக ரொம்ப வேகமாக அந்த ஷிப்பை ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அந்த ஷிப்பை போய் அந்த ஸ்பேஸ்ஷிப் கூட
மோதுறாங்க. ஸோ இதனால ரெண்டு ஸ்பேஸ்ஷிப்பும் வெடிச்சு அங்க ரொம்ப பெரிய பிரளயமே ஏற்படுது. இப்படி மோதல்னால ரெண்டு ஸ்பேஸ்ஷிப்பும் வெடிஞ்சு செதறிடுது. இதுல வெடிஞ்ச சில பாகங்கள், அதாவது ஏலியன்ஷிப்போட பாகங்கள், ஹீரோயின் மேலையும் மெரிடித் மேலையும் கீழே விழுக்க பாக்குது. அப்போ ஹீரோயின் ஒரு பக்கமா தப்பிச்சு போயிடுறாங்க. ஆனா மெரிடித் போன பக்கம் அந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்போட பாகம் மேல விழுந்து நம்ம மெரிடித்தை அழுத்தி கொன்றுது. ஸோ இதனால மெரிடி தங்கி இறந்துடுறாங்க. ஒரு வழியா தப்பிச்ச ஹீரோயின் அங்கிருந்து அங்கே உடஞ்சி போன அந்த மெடிக்கல் பாட்டுக்கு வராங்க. ஸோ அந்த மெடிக்கல் பாட்டுக்கு வந்து பார்த்து பார்த்தா எல்லாமே அலங்கோலமாக கிடைக்குது. ஸோ இங்கேருந்து எதாவது கிடைக்குமா அப்படின்னு வச்சுட்டு இங்கேருந்து எல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே எதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது தான் தெரியுது, அங்கே அவங்க மெடிக்கல் பாட்லேருந்து தப்பிக்கும்போது ஏழையில் விட்டு இருந்தாங்களே அது வளர்ந்து ஒரு பெரிய ராட்சத பெரிய விலங்காயிருச்சு, அதனால் அது கொன்று ஆகும்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது திடீர்னு பார்த்தா நம்ம டேவிட்டோட வாய்ஸ், இப்போ நம்ம டேவிட் அந்த ஏலியன் இன்ஜினியர் என்ன சாகல உன்னை தேடி வந்துகிட்டு இருக்கான் உன்னோட ஷிப்புக்கு அப்படின்னு சொல்கிறான். அப்போ பார்த்தா அந்த ஏலியன் இன்ஜினியர் இங்கே வந்துகிட்டு இருக்கான். அப்போது நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அந்த உள்ளே அந்த பெரிய ஏலியனோட கதவை ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க. அதனால் பெரிய ஏலியன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏலியன் இன்ஜினியரை பிடிச்சி இழுக்குது உள்ளார. அதே மாதிரி நம்ம ஹீரோயினும் பிடிச்சி உள்ளே இழுக்க பார்க்குது. ஆனால் நம்ம ஹீரோயின் அங்கிருந்து தப்பிச்சிடுறாங்க. இதில் நம்ம ஏலியன் இன்ஜினர் மட்டும் அந்த பெரிய ஏலியன் கிட்ட மாட்டிக்கிட்டு உள்ளே போயிடறான். ஒரு வழியாக நம்ம ஹீரோயின் அந்த ஏலியன்கிட்ட தப்பிச்சு கீழே வந்து விழுகிறாங்க. அப்போது நம்ம டேவிட்டோட வாய்ஸு மறுபடியும் நம்ம ஹீரோயினுக்கு கேட்குது. அப்போது நம்ம டேவிட் வந்து இந்த ஸ்பேஸ்ஷிப் வந்து ஒரே ஒரு ஸ்பேஸ்ஷிப் மட்டும்தான் இந்த கிரகத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா, இதே மாதிரி ஏகப்பட்ட ஸ்பேஸ்ஷிப் இங்கே இருக்குது அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியும், நீங்கள் என்னை காப்பாற்றினீங்கன்னா அதை நான் உங்களுக்கு ஆப்ரேட் பண்ண சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினே போய் டேவிட்டை காப்பாற்றிட்டு டேவிட் ஒரு பேக்குக்குள்ளே போட்டுட்டு இங்கே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே நம்ம பூமிக்கான நம்ம டேவிட் கேட்கும்போது இல்லை நம்ம உருவாக்குற அந்த இன்ஜினியர்ஸோட கிரகத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. வந்த டீம்லேயே நம்ம ஹீரோயினும் அந்த ரோபோட் டேவிட்டும் மட்டும் தான் உயிரோடு இருக்காங்க, மற்றவங்க எல்லாருமே இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஏலியன் இன்ஜினியர் உடம்புலேருந்து ஒரு ஏலியன் வெளியே வரதை காட்டுறாங்க. இது வரைக்கும் ஏலியன் சீரீஸில் வந்த படங்களை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு ஏலியன் ஆக்டோபஸ் அவங்களோட மூஞ்சில் போச்சுன்னா அதோட கருமுட்டையை மற்ற உயிரினத்தோட உடம்புல போட்டுரும். ஸோ அந்த கருமுட்டை வளர்ந்து உடனே ஒரு பெரிய ஏலியன் உள்ளேருந்து வரும். இதுதான் ஏலியன் படத்தோட கான்செப்ட். ஸோ இந்த படத்தில் ஏலியன் சீக்வன்ஸோட கதையை லிங்க் பண்ணியிருக்காங்க. இதோட இந்த படமும் முடியுது. இந்த ப்ரொமீதியஸ் அப்படின்ற ஒரு படத்தோட ஒரு சிம்பிள் எக்ஸ்பிளனேஷனை இப்போ நான் சொல்கிறேன். இந்த யார் இந்த ஏலியன்ஸ், எதுக்காக இங்கே வராங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்பிளனேஷனை இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த இன்ஜினியர்ஸ் அப்படின்றவங்க நம்ம மனிதர்கள் மாதிரியே மனிதர்களுக்கு முன்னாடியே உருவான உயிர்கள். இவங்க என்ன பண்ணுறாங்க, புது உயிர்களை கிரியேட் பண்ணுறதுக்கும் புது உயிர்களை உருவாக்குறதுக்கும் அதை அழிக்கிறதுக்கும் சில பயோ வெப்பன்ஸை வச்சுருக்காங்க. அந்த பயோ வெப்பன்ஸை வச்சுருந்த இடம் தான் இப்போ இந்த படத்தில் இந்த நம்ம மனிதர்கள் போன இடம். அந்த இடத்துலேருந்து அந்த ஏலியன்ஸ் மற்ற இடங்களுக்கு, அதாவது உயிர் வாழ தகுதியான இடங்களில் உள்ள கிரகங்களுக்கு அவங்களோட ஸ்பேஸ்ஷிப்பை கொண்டு போய் அவங்களோட பயோ வெப்பனங்கள் போட்டு ஒரு புது உயிருவாக்கவோ இல்லை ஒரு புது உயிர் அழிக்கிறதுக்கோ அவங்க பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்படி அந்த ஏலியன்ஸ் மறுபடியும் பூமிக்கு வந்து பூமியில் வாழ்கிற உயிர்கள் அழிச்சிட்டு மறுபடியும் ஒரு புதிய உயிரை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் அவங்க வச்சிருந்த பயோ வெப்பன் லீக் ஆகி அவங்களுக்குள்ளேயே மக்கள் நிறைய பேர் இறந்துறாங்க. இதனால் அவங்களோட பூமிக்கு வர மிஷினும் ஃபெயில் ஆயிடுது. இதனால் இருக்கிற எல்லா உயிரும் அழிஞ்சதுனால வார்டில் தூங்கிட்டு இருந்தவங்க எல்லாரும் அப்படியே மறுபடியும் தூங்கிட்டே இருந்திருக்காங்க இந்நாள் வரைக்கும். இது வரைக்கும் யாருமே எந்திரிக்காதனால தான் மறுபடியும் அவங்க பூமிக்கு வந்து ஒரு புதிய உயிரை அழிக்கவோ உருவாக்கவோ அவங்களால முடியல. இப்போ நினைக்கலாம், ஏன் முன்னோர்கள் கூட மட்டும் அந்த ஏலியன்ஸ் கான்டாக்ட் வச்சுருந்தாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா அவங்க அப்போ இருந்திருக்கும் போது முன்னோர்களோட கான்டாக்ட் வச்சு மனிதர்களுக்கு பேசவும் பழகவும் சொல்லி தந்திருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்குள்ளேயே எல்லாரும் அழிஞ்சதுனால தான் இவங்க மறுபடியும் எந்த ஒரு உயிரினத்தையும் உருவாக்கவோ அழிக்கவோ அவங்க ஸ்பேஸ்ஷிப்பை அந்த மற்றொரு கிரகத்துக்கு அவங்களால எடுத்துகிட்டு போக முடியல. இவங்களோட உண்மையான கிரகம் வேறொரு கிரகம். ஆனால் இந்த இடம் வந்து அந்த பயோ கெமிக்கல் வெப்பனை ஸ்டோர் பண்ணுறதுக்கான முக்கியமான இடம் மட்டுமே இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. இந்த இன்ஜினியர்ஸ் ஏலியன் ப்ரெடேட்டர் சீரீஸோட அடுத்த பாகத்தில் இந்த இன்ஜினியர்ஸோட கிரகத்தை காமிச்சிருப்பாங்க. ஸோ மறுபடியும் நம்ம அந்த படத்தில் தெளிவான விளக்கங்களோட முழு படத்தையும் பார்க்கலாம். இப்படி பூமியிலேருந்து கிளம்பி வந்து இன்ஜினியர்ஸை ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோயின் அந்த இன்ஜினியர்ஸோட கிரகத்தை தேடி கண்டுபிடிக்க போயிருக்காங்க. மறுபடியும் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படத்தோட மறுபடியும் சந்திக்கிறேன். நான் உங்கள் கிரியேட்டர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் புதியராக இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் இதே மாதிரி ஒரு புதிய படத்தோட பார்க்கலாம்.